எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கிற எல்லாருக்குமே என்னோட நன்றிகள். முதல்ல மிக மிக முக்கியமான நன்றி வந்து என்னோட கலையுலக அப்பா சந்தோஷ் நாராயணன் சொல்லணும். ஏன்னா ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக நான் கஷ்டப்பட்டு இருந்தப்போ எனக்கு ஒரு லிரிக் ரைட்டராக வாய்ப்பு கொடுத்தவர். லிரிக் ரைட்டராகவும் இல்லாமல் கேவலமாக ஒரு பாட்டு பாடணும்டா நீ வான்னு சொல்லி கூப்பிட்டு என்ன சிங்கராகவும் ஆக்குனவர். ஸோ இன்னைக்கு இந்த இடத்துல இவ்வளோ பெரிய மேடையில் நான் பேச வச்சிருக்காரு, முதல் நன்றி அவருக்கு தான் எப்போவுமே. அதுக்கப்புறம் இந்த படத்தில் நான் பார்த்தா இருக்கிறதுக்கு மிக முக்கிய காரணம் வந்து ரஞ்சித் சார், அவருக்கும் நன்றி. அப்புறம் நானும் சாருக்கு நன்றி. ஒரு 20 நிமிஷம் சந்திப்பு தான் என்னோட 30 வருஷ வாழ்க்கையை மாற்றிருச்சுன்னு சொல்லுவேன். ஸோ கபாலிக்கு முன் கபாலிக்கு பின் அந்த 20 நிமிஷம் அந்த ஸ்டுடியோவில் நான் சந்தோஷம் அண்ணா ரஞ்சித் சார் மூணு பேரும் அந்த பாட்டை எழுதி முடித்த அந்த டைம் தான் இப்போது உங்கள் எல்லாருக்கும் முன்னாடியும் நின்று பெருமையாக பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா இவ்வளோ பெரிய படைப்பில் நானும் ஒருத்தனாக இருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ இந்த மகிழ்ச்சி என்றைக்குமே நீங்கள் கொடுத்த ஒரு ஒரு வரம், அந்த வரத்தை நான் கண்டிப்பாக பத்திரமாக வச்சுப்பேன்ற நம்பிக்கை இருக்குது. ஸோ எல்லாருக்கும் மறுபடியும் ஒரு தடவை நன்றி, பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. ஏன்னா என்னை வந்து நீங்கள் உச்சகட்டமாக வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, சந்தோஷங்களாக வந்து திட்டியிருக்காரு. டேய் உன்னோட ப்ரொமோஷனை முதல்ல நிறுத்தலை, அதுக்கப்புறம் நாங்கள் ஆடியோ ரிலீஸ் பண்ணிக்கிறோம் அப்படிலாம் சொல்லியிருக்காரு. ஸோ ஆக்சுவலாக என்னென்னா அது அவ்வளோ அவ்வளோ தூரம் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, அது எல்லாத்துக்குமே இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, இவ்வளோ பெரிய சக்ஸஸ் இல்லை நானும் ஒரு சின்ன ஒரு பார்ட்டாக இருக்கேன் நினைக்கும் போது மிகுந்த மகிழ்ச்சி. மிக்க நன்றி, மறுபடியும் எல்லாருக்கும் மிக்க நன்றி.